Hi students, I am Gopinath, 10th Max, exam 3.49. The company initially started with 40 workers to complete the work 150 days. Later it decided to fasten up the work, increasing the number of workers as shown below. So number of workers patina 40, 50, 60, 75. Number of days 150, 120, 180. Subdivision 1 kegra question patina, graph the above data, identify the type of variation. Subdivision 2, from the graph find the number of days required to complete the work if the company 2 for 120 workers. Subdivision 3 patina, if the work has to be completed by 30 days, how many workers are required? So given question is a patina, number of workers patina 40, and then the job of work complete pandrathukku 150 days irukku. So and the mari 40 ku 150, 50 ku 120, 60 ku 100 and 75 18 kuduthirukanga. So given data la nu patina, so number of workers pathina increase aitege, so 40, 50, 60, 75, and number of days um pathina 150, 120, 180, so it decrease aitege. So from the table pathina x vandu increase aadu, y vandu decrease aadu, appo therefore pathina idu vandu indirect variation. So the solution part enna seringna, from the table pathina as x increases y enna aguna namakku decrease aagudhu, so y decrease aadanaala, so the given variation pathina it is indirect variation or inverse variation edana eludhikalam. So inverse variation eludhikiren, so inverse variation, so indirect variation la meaning onnu dhaan. இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வரும். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே, இந்த எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸாக மாற்றலாம். இப்போ டேபிள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் அண்டு ஒய்ன்றது ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்றது 40, ஒய்ன்றது 150, இல்லை இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 120, இந்த நாலு வேல்யூல எந்த வேல்யூனா சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 சூஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 150 என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 150 இருக்குது, ஸோ இதில் 150 இஸ் ஈக்குவல் டு கே, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேயோட வேல்யூ கிடைக்கும், தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 40. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6000 கிடைக்கும். இந்த 6000 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 6000 கிடைக்கும். இப்போ சப்டிஷன் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிராப் த அபோ டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்க. ஸோ இந்த ஐடென்டிஃபை டைப் ஆஃப் வேரியேஷன் தான் இன்வெர்ஸ் வேரியேஷன், இது சப்டிஷன் ஒன்னோட ஆன்சர். சப்டிஷன் டூ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எத்தனை ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 ஒர்க்கர்ஸுக்கு. ஸோ 120 ஒர்க்கர்ஸ்ன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸ்ன்றது யாரை மென்ஷன் பண்ணது பாருங்கள். ஸோ ஒர்க்கர்ஸ்ன்றது 120 ஒர்க்கர்ஸு. ஸோ எக்ஸுக்கு 120 இருக்கும்போது ஒய்யோட ஆன்சர் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சப்டிவிஷன் டூ பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிக்கிறேனே, சப்டிவிஷன் டூட ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120னா ஒய்யோட ஆன்சர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கன்னா கிராஃபில் ட்ரா பண்ணுறதுக்கு வச்சு என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ த பாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 40, 150 அண்டு நெக்ஸ்ட்டு வந்து 50, 120 அண்டு 60, 100 அண்ட் ஃபோர்த் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 75, 80. ஸோ இந்த பாயிண்ட்லாம் ப்ளாட் பண்ணுறதுனால தான் சப்டிஷன் டூட ஆன்சர் போட முடியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நான் 20, 40, 16 எடுத்துக்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸும் 20, 40, 16 எடுத்துக்கிறேன். ஸோ 20 யூனிட்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஸ்கேல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 20 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 20 யூனிட். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபில் ஸோ 40, 150 ஸோ அதே மாதிரி கிராஃப் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு மென்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒய்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடுங்க.
இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபார்ட்டியில் 150 கொடுத்துட்றாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 40, ஒய் ஆக்சிஸ் 150. ஸோ 40ல் 150ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வரும். ஸோ 140, ஸோ 140க்கும் 160க்கு நடுவில் இருக்குது தான் 150ன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு 40, 150. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50, 120 கொடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 50, ஸோ 50, 120. ஸோ 120 பாருங்கள். ஸோ 50 இது சூஸ் பண்ணிட்டேன், 120ன்றது ஸோ இங்கே வரும். ஸோ இட் இஸ் எ 50, 120. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 60, 100 கொடுத்துக்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 60, ஒய் ஆக்சிஸ் வந்து 100. ஸோ இங்கே இருக்கும் 60, 100. அடுத்தது பார்த்தீங்கன்னா 75, 18 கொடுத்துருவோம் பாயிண்ட்டு. ஸோ 75 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 60க்கும் 80க்கும் நடுவில் தான் 70. ஸோ 70 நம்ம 75 இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 2 லைன் தள்ளி எடுத்துக்கிறேன். ஸோ 2 லைன் எடுத்துக்கிட்டு 75ல் 80 எங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 80ன்றது இங்கே வரும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸில் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கர்வ் ஷேப் வரும். ஸோ அந்த கர்வ் ஷேப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்வ் ஷேப்பில் வந்து இவ்வளோ தான் நம்மளால் பாயிண்ட் வந்து போட முடியும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் போடுறதுனால ஸோ அந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் வரலாம், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஷேப் போட்டுடலாம். ஆனால் சப்டிஷன் 2 & 3 பார்த்தீங்கன்னா நம்மளை ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 120 இருக்குது. ஸோ 120ன்னு இருக்குது. அப்போ தேஃபோர் நம்ம கர்வ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வருது. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா இது கர்வ் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, அல்ல இன்றைக்கி தப்பாக போகிறதோட வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ கிவன் கொஷின் இங்கே 4 பாயிண்ட் மட்டும் கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் போட நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 75, 80. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த லைன் இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் ஆகணும். எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஆன்சரை வெரிஃபை பண்ணிடுறேன். ஆன்சர் என்ன முதலே பார்த்துட்டு இந்த கர்வ் தகுந்த மாதிரி ஆன்சர் தகுந்த மாதிரி இந்த என்ன பண்ண போகிறோம்னா இந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போட நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒரு கிராஃப் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ வெரிஃபிகேஷன் எடுத்துங்க. ஸோ வெரிஃபிகேஷன், ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு K/X போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இது எடுத்துங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு K/X போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இது எடுத்துங்க, இங்கே பாருங்கள். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ வந்து 6000. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள், 6000 ÷ X. ஓகே, சப்டிஷன் ஒன்னோட ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு இதிலே செஞ்சிடும் பாருங்கள். சப்டிஷன் 1 இப்போ நான் முன்னே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரிக்வயர்ட் டு த கம்ப்ளீட் த ஒர்க் த கம்பெனி டிசைஸ் ஃபார் 120 ஒர்க்கர்ஸ். ஸோ 120 ஒர்க்கர்ஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுது, எக்ஸை மென்ஷன் பண்ணுது. 120 ஒர்க்கர்ஸுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இஸ் இக்குவல் டு 120, ஒய் இஸ் இக்குவல் டு கொஷின் நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இஸ் இக்குவல் டு 120ங்களா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள், எக்ஸ் இஸ் இக்குவல் டு 120 இம்ப்ளைஸ் ஒய் இஸ் இக்குவல் டு 6000 ÷ 120. இதை நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த 1010 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 12 5 60. ஸோ பக்கத்தில் ஒரு 0 இருக்கிறதுனால இதை கட் பண்ணிட்டு இங்கே போட்டுருங்க. அப்போ தே 4 15 வருது. ஸோ எக்ஸ் இஸ் இக்குவல் டு 120ன்னா ஒய் ஆன்சர் வந்து 15 வருது. சரி, அடுத்த சப்டிஷன் 3 பார்த்தீங்கன்னா இஃப் த ஒர்க் ஆஸ் டு த கம்ப்ளீட் த 30 டேஸ் ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் ஆர் ரிக்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ 30 டேஸ் டேஸ் எதை மென்ஷன் பண்ணது பாருங்கள். ஸோ டேஸ்ன்றது ஒய். ஸோ 30 டேஸுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்போ தேர்ஃபோர் டேஸ்ன்றது ஒய்யை மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ சப்டிஷன் 3 பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ தேவைப்படும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இங்கே வெரிஃபிகேஷனில் செக் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் சேம் ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6000 ÷ X இருக்குதுங்களா. ஸோ இந்த இடத்துல ஒய் இஸ் ஈக்குவல் 30 தான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30
implies in the 30 entry pannunga. So 30 is equal to 6000 divided by x. Ipo ninga x oda value theyapradunala idu cross multiply pannikiren. So apdi cross multiply pandra pathina 30 x 30 x 30 x is equal to 6000. X is equal to 6000 divided by 30. So illa or 00 cancel pannalam. So 00 cancel aidum. Idu one time, idu two times. மொத்தத பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 200 கிடைக்குது. இப்போது y is equal to 13 போட்டால் x ஆன்சர் 200 வருது. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுறேனே. ஸோ நான் ஆன்சர் மூலம் கிராஃபில் தான் ஆன்சர் காட்டணும். பட் பை வெரிஃபை பண்ணிட்டு நான் ஆன்சர் எடுத்துன்னு வந்துட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 போடும்போது y ஆன்சர் 15 வருது. ஸோ இந்த என்ட்ரி பண்ணிடுறேன். அதே மாதிரி y is equal to 13 போடும்போது x ஆன்சர் பார்த்தீங்கன்னா 200 கிடைக்குது. ஸோ இங்கேயும் என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் புரிஞ்சுங்க. நான் ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சேன்னா, நம்மளால் கரு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆக பார்த்தீங்கன்னா மேபி போடும்போது இது முன்ன பின்னாக போடும்போது கொஞ்சம் தப்பாக வரதுக்கும் சான்ஸ். சப்போஸ் முன்ன பின்னாக வரும்போது தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரு வந்து பெண்ட் ஆகிறதுக்கு தப்பாகிற கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அதை என்ன பண்ண முன்னாடி நான் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்த ஆன்சர் இதில் திக் பண்ணிவிடுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120, ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 தான். ஸோ அப்போதே ஃபோர் ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 இங்கே இருக்குது. ஒய் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 இது. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 120, ஒய் ஆன்சர் 50. ஸோ தே ஃபோர் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வருவோம். ஸோ இந்த பாயிண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 30, x இஸ் ஈக்குவல் டு 200. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 200ல் y இஸ் ஈக்குவல் 30 பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 200 இங்கே இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 30 தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல 30 இங்கே வரும். ஸோ 20க்கும் 40க்கும் நடுவில் 30 இங்கே வரும். இப்போ பாருங்கள், நம்ம கவோட மூமெண்ட் தெரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ இந்த கவ் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்து இப்படி எடுத்துடுவாங்க. இப்படி போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். இந்த 4 பாயிண்ட்டை நிப்பாட்டிட்டு நீங்களுக்கு போட சொன்னால் இந்த கவர் வந்து இந்த வழியாக தான் வந்திருக்குன்ற நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுக்கோசரம் தான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிராஃபை முன்னாடியே வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வெரிஃபிகேஷனில் போட்ட ஆன்சரை கிராஃபில் எடுத்துன்னு வரேன். இங்கே பாருங்கள், இப்போ சப்டிஷன் 1 நம்ம பார்த்தது தானே, 120 ஒர்க்கர்ஸுக்கு கிராஃபில் மூவ் ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ 120 ஒர்க்கர்ஸுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 தானே. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120, இந்த 120 சூஸ் பண்ணிங்க. ஸோ 120 சூஸ் பண்ணிவிட்டு இந்த கர்வுக்கு மேலே டச் ஆகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாரிசன்டலாக லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120, ஒய் ஆன்சர் வந்து 50. ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணி வெரிஃபிகேஷனில் எடுத்து வந்த ஆன்சர். அது கிராஃப்லேயும் வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்தது சப்டிஷன் 2ல 3ல சாரி சப்டிஷன் 3ல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவு மெனி ஒர்க்கர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு மெனி ஒர்க்கர்ஸ்ன்ற நம்ம எக்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 30 டேஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ டே 30 டேஸ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஒய்யை மென்ஷன் பண்ணுது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30 எடுத்துங்க. ஸோ 30 எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ இந்த 30ல் இந்த கர்வில் இந்த டச் ஆகிற வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ அந்த கவில் டச் பண்ணிட்டோம். டச் பண்ணிட்டு அப்படியே வெர்டிகலாக எடுத்து லைன் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ அப்போ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 200 வருது. ஸோ தே ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30 மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 200. ஸோ இதுதான் இந்த கிராஃபோட ஆன்சர். ஸோ இந்த ஒரு கிராஃப் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்கு ஒரே ரீசன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஜஸ்ட் 4 பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட் வச்சுட்டு சம் கவ் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுங்கன்னா, வெரிஃபிகேஷனில் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஃப் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். ஸோ இதோட இந்த கிராஃபோட ஆன்சர் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.